பதினெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் நான்கு வினா எண் நான்கு ஸ்ரீதேவி நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து மூன்று ஆண்டுகள் சராசரி லாபத்தில் நான்கு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுகளுக்கான 2016-17 மற்றும் 18 லாபங்கள் முறையே 175,000, 150,000 மற்றும் 200,000. 2016 ஆண்டின் லாபத்தில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 45,000 சேர்ந்துள்ளது. 2017 ஆண்டின் இறுதி சரக்கிருப்பு 30,000 அதிகமாக மதிப்பிடப்பட்டது. ஸோ ரெண்டு சரிக்கெடுதல்கள் கொடுத்துருக்காங்க, நற்பெயரோட மதிப்பு கேட்டிருக்காங்க சராசரி லாப முறையில். இந்த ரெண்டு சரிக்கெடுதல்களையும் சரிக்கட்டிய பின்ன நற்பெயரின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் நான்கு, பேஜ் நம்பர் 134. ஸோ நற்பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கு சரிக்கெடுதல்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரிக்கெட்டுதல்களை சராசரி லாபத்து கூட நம்ம சரிக்கட்டணும். ஸோ சராசரி லாபத்தை சரிக்கட்டப்பட்ட சராசரி லாபம் நம்ம இப்போ கணக்கிடணும். ஸோ அதை பாருங்க, சரிக்கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல். சரிக்கட்டப்பட்ட லாபம் கணக்கிடுதல் பார்க்குறோம். ஸோ முதல்ல விவரம், வருடங்கள் 2016 தொகை, 2017 தொகை, 2018 தொகை. ஃபர்ஸ்ட் லாபம் எழுதுறோம், ஒவ்வொரு வருடத்தோட லாபத்தையும் எழுதுறோம். ஸோ லாபம் 2016 175,000, 2017 150,000, 2018 200,000. ஸோ லாபம் எழுதிட்டோம். இப்ப சரிக்கெடுதல்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரிக்கெடுதல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2016 ஆண்டில் லாபத்தில் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 45,000 சேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப நிகழா வருமானம் லாபத்தில் நம்ம சேர்க்கக்கூடாது, சேர்த்து கூட்டியிருக்கோம். இங்கே அப்போ கழிச்சு காமிக்கணும், அங்கே கூட்டுறதுனால இங்கே கழிச்சு காமிக்கிறோம். கழிக்க திரும்ப திரும்ப நிகழா வருமானம், திரும்ப திரும்ப நிகழா வருமானம் 45,000 2016 ஆண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ 45,000 போடுறோம். 2017-18 எதுவுமே இல்லை, 130,000. 2017 எதுவுமே இல்லை, அப்படியே எழுதிடுறோம். 150,000 கீழே கொண்டு வந்துடுறோம். அடுத்து 2018 உள்ளதை 200,000 கீழே கொண்டு வந்துடுறோம். அடுத்ததாக 2017-18 இறுதி சரக்கிருப்பு ரூபாய் 30,000 அதிகமாக கணக்கிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக கணக்கிடப்பட்டதுனால கழிச்சு காமிக்கணும். ஸோ கழிக்க இறுதி சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. இறுதி சரக்கிருப்பு அதிகமாக மதிப்பிடப்பட்டது. ஸோ 2016 எதுவும் இல்லை, 2017 தான் அதிகமாக மதிப்பிட்டிருக்காங்க. ஸோ அங்கே 30,000 கழிச்சு காமிக்கணும். 2018 எதுவுமே இல்லை. ஸோ 130,000 இல்ல, கழிக்கும்போது 120,000 வருது. 2018 200,000 அப்படியே எழுதுறோம். இப்போ அதிகமாக மதிப்பிடப்பட்டது 2017.
கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சராசரி லாபம் இப்ப கண்டுபிடிக்கணும். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்மலே நம்ம கொடுத்துருவாங்க. சோ சராசரி லாபத்தோட ஃபார்முலா எழுதுவோம். சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. எத்தனை ஆண்டுகளுக்கு லாபம் கொடுத்துருக்கோ அது இங்கே வரும். இந்த சமில் மூன்று ஆண்டுகளுக்கு லாபம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நமக்கு காமிக்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அடுத்து மொத்த லாபம் கண்டுபிடிக்க போறோம். மொத்த லாபம் ஈக்குவல் டு மூன்று வருடத்திற்கும் சரிக்கட்டப்பட்ட லாபம் இருக்குல்ல, 130,000, 120,000, 230,000 நம்ம கூட்டி காமிக்கணும். 130,000 பிளஸ் 120,000 பிளஸ் 230,000 இவ்வளோத்தையும் கூட்டினா நமக்கு மொத்த லாபம் கிடைக்கும். ஸோ மொத்த லாபம் எவ்வளோ வருது அப்படின்னா 480,000. ஸோ முனையும் கூட்டும்போது 130, 120, 250,000, 230,000 கூட்டும்போது 480,000 தான் மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் நமக்கு கிடைச்சிருக்குது 480,000 கிடைச்சிருக்கு. அடுத்ததாட்டு சராசரி லாபம். சராசரி லாபம் ஈக்குவல் டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிட்டோம், அதனால திரும்ப எழுதணும்னு தேவையில்லை. சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் 480,000 டிவைடட் பை 3. மூன்று வருடங்களோட லாபம் இருக்கிறதுனால 3 போடுறோம். ஸோ 3 டிவைட் பண்ணுறோம். ஸோ ரூபாய் 160,000 தான் நமக்கு லாபம், சராசரி லாபம் 160,000. அடுத்ததாக நற்பெயர் கண்டுபிடிக்க போகிறோம். நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சம்மில் சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 160,000. ஸோ 160,000 இன்று
கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சமல 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸோ 160,000 என்று 4 வரும்போது இண்டு பண்ணும்போது பெருக்கும்போது 640,000 நமக்கு வருது. ஸோ ரூபாய் 640,000. ஸோ இதான் அந்த சம்மோட ஆன்சர். மொத்த லாபம் 480,000 வந்திருக்குது. சராசரி லாபம் 160,000 வந்திருக்கு. நற்பெயர் 640,000 கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.